بسم الله الرحمن الرحيم. عن أبي سفيان صخر بن حرب رضي الله عنه في حديثه الطويل في قصة هرقل، أن هرقل قال لأبي سفيان رضي الله عنه: فماذا يأمركم به؟ يعني النبي صلى الله عليه وسلم. قال: قلت يقول: اعبدوا الله وحده ولا تشركوا به شيئا، واتركوا ما يقول آباؤكم، ويأمرنا بالصلاة والصدق والعفاف والصلة. رواه البخاري ومسلم. சைதன அபு சுஃபியான் சஃர் மஹல் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது ஒரு நீண்ட ஹதீஸ், புகாரியில் பதிவு செய்யப்பட்ட, புகாரி முஸ்லீம்களை பதிவு செய்யப்பட்ட ஒரு நீண்ட ஹதீஸ். அதாவது மக்காவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டு அதன் பிறகு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்று அங்கே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம். அபு சுஃபியான் அந்த நேரத்தில் முஸ்லீமாகவில்லை, கடுமையான விரோதியாக இருக்கிறார். அல்லாஹ் எவ்வளவு பெரிய இரக்கமுள்ளவர். அந்த அபு சுஃபியான் அதுவரை முஸ்லீமாகவில்லை. அவர் எத்தனை போர்க்களங்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக நடைபெற்றனவோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், அந்த போர்க்களங்களில் பெரும்பான்மையான போர்க்களங்களை இவரே முன்னின்று நடத்தி வைத்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பரம விரோதியாக இருந்தார். ஆனால் அல்லாஹ் கடைசியாக ஃபத்ஹே மக்காவினுடைய சமயத்தில் இவருக்கு ஹிதாயத்தை கொடுத்தார். அதற்கு பிறகு இந்த நிகழ்ச்சியை அவர்கள் ஹதீஸாக அறிவிக்கிறார்கள். முன்னொரு காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம், அபு சுஃபியான் ஒரு பெரிய வியாபாரி, தன்னுடைய வியாபார கேந்திரங்களோடு அவர் ஷாம் என்ற நாட்டுக்கு போகிறார், சிரியா என்ற நாட்டுக்கு போகிறார். அந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய காபிர்களோடு ஒப்பந்தம் செய்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மன்னர்களுக்கும் பெரிய முக்கியஸ்தர்களுக்கும் கடிதம் எழுதி கொண்டிருக்கக்கூடிய நேரம். இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அழைப்பு பணியின் அவசியமாக கடிதம் எழுதி கொண்டிருக்கக்கூடிய நேரம். ஒரு கடிதம் ஷாம் தேசத்தினுடைய மன்னர் ஹிர்கலுக்கு போய் சென்று அடைகிறார். அந்த நேரத்தில் அதை படிக்கிறார். அவர் ஒரு கிறிஸ்துவராக இருந்தார். கடிதத்தை படித்து முடித்ததற்கு பிறகு அந்த காலத்து மன்னர்கள் பாருங்கள், என்னதான் மோசமானவர்களாக இருந்தாலும் நல்லதா கெட்டதா என்ற ஒரு அவர்கள் விசாரித்து அறியக்கூடிய ஒரு தன்மை அவரிடத்தில் இருந்தது. அங்கே விசாரிக்கிறார், அரபு நாட்டிலிருந்து யாராவது இங்கே வியாபார நிமித்தமாக வந்திருக்கிறார்களா என்று விசாரிக்கிறார். ஆமா, அரபு நாட்டிலே மக்கா நகரத்திலிருந்து அபு சுஃபியான் என்ற ஒரு மனிதர் தன்னுடைய பரிவாரங்களோடு இங்கே வியாபாரத்துக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அவரை அழைத்து வரப்படுகிறது. முன்னால் அவரை நிறுத்தி வைத்து இந்த ஹதீஸுக்கு முன்பாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகள்லாம் அமர வைத்து அவரிடத்திலே சொல்கிறார், நான் இப்போது அரபியில் ஒரு கடிதம் படிக்கப் போகிறேன். அந்த கடிதத்தை படித்து முடித்ததற்கு பிறகு அவரை பற்றிய உண்மையான நிலவரங்கள் என்ன என்று உங்களிடத்தை விசாரிக்க போகிறேன். இவ்வாறு விசாரிக்கின்ற போது நீங்கள் உண்மை சொன்னால் எனக்கு நன்றாக தெரியும், ஏதாவது பொய் சொன்னீங்க அதுவும் எனக்கு தெரியும். காரணம், நான் அதுக்கு உண்டான ஆட்களை எல்லாம் நான் இங்கே வைத்திருக்கிறேன். எனவே உண்மையை தெரிந்து வேறு எதுவும் சொல்லக்கூடாது. நடக்கிறது
இவருக்கு இவர் அரபியரை சொல்ல அதை மொழிபெயர்க்கக்கூடிய வகையை இன்னொருவரை அவர் வைத்திருக்கிறார். அப்போதுதான் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. முஹம்மது யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் எப்படிப்பட்டவர்? எந்த குடும்பத்தில் பிறந்தவர்? அவருடைய வளர்ச்சி என்ன? அவர் எந்த ஊரில் பிறந்து எந்த ஊருக்கு போனார்? எந்த ஊரிலே போய் எப்படி இருக்கிறார் இப்போது என்றெல்லாம் பல விசாரிப்புகளை விசாரிக்கிறார். அந்த விசாரணையின் வரிசையில் அபூ சுஃபியானை பார்த்து கேட்கிறார், இது நீண்ட ஹதீஸ், இது இங்கே நாம் சம்பந்தப்பட்ட சில விஷயம் இங்கே சொல்லப்படுவதா? இங்கே சொல்லப்படுகிறது பமாதாயம். அவரை பற்றி நீங்கள் சொன்னீர்கள், ஆனால் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? உங்க ஊர்ல குழப்பத்தை உண்டாக்கிட்டாரு, குடும்பத்தை பிரிச்சுட்டாரு, அப்படிதான் நீங்க சொல்லுங்க. ஆனா அவர் என்ன சொல்லுகிறார் அதை சொல்லுங்க. உடனே அபூ சுஃபியான் ரலி அல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் முஸ்லிமாகவில்லை. நிச்சயமாக அவர்கள் சொல்கிறார்கள், அந்த நேரத்தில் முஹம்மதுக்கு நான் கடுமையான வெறுப்போடு இருந்தேன். நான் அந்த அரசரை பற்றிய பயம் மட்டும் எனக்கு இல்லை என்றால் அவரை பற்றி ரெண்டு மூணு பொய்யை நான் சொல்லிக் கொண்டிருக்கேன். ஆனால் எனக்கு பயம், நம்ம வந்து அதை சொல்லக்கூடாது, சொன்னால் இவர் நம்மளை தண்டிச்சிருவார் அப்படிங்கிற அச்சத்தின் காரணமாக அவர்களை பற்றி உண்மையான செய்திகளை மட்டுமே சொன்னேன். அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஏவினார்கள் என்ற வரிசையை ஒரு நீண்ட வரிசையாக சொல்கிறார்கள். அதிலே ஒன்று, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவீர்கள், வலா துஷ்ரிக்கு பிஹி ஷைய்யா, அந்த அல்லாஹ்வுக்கு எதனையும் இணை வைக்கக்கூடாது என்றும் அவர் சொல்கிறார். வத்ருக்கு மா யகூல் அபாவுக்கும், மேலும் உங்களுடைய மூதாதையர்கள், அறியாமை காலத்தில் இருந்த மூதாதையர்கள் என்ன சொன்னார்களோ அதை விட்டு விடுங்கள். இப்போதைக்கு அந்த அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டுமே நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள். மேலும் பயப்பூர்ணாமி சலா ஐந்து நேரம் தொழ வேண்டும் என்று அவர் எங்களுக்கு கட்டளை இடுகிறார். மஸ்ஜித் எப்போதும் உண்மை மட்டும்தான் பேச வேண்டும், பொய் சொல்லக்கூடாது என்று சொல்கிறார். வல் அஃபா, வாழ்க்கையினுடைய பரிசுத்த தன்மை அவசியம் என்றும் சொல்கிறார். வாழ்க்கையில் எல்லா வகையும் நடைமுறையும் பார்வை பேச்சு கேட்குதல் அதே போல குணம் எல்லாவற்றிலும் அஃபா பத்தினித்தனம் என்ற பரிசுத்த தன்மை மிக அவசியம் என்று சொல்கிறார். பஸ் சில நாம் எடுத்துக்கொண்ட தலைக்குரிய பாயிண்டிகளாகும். பஸ் சில ரத்தபந்த உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும் என்றும் அவர் சொல்கிறார். இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்குனால இது இதோடு முடிகிறது. புகாரி முஸ்லீம்களை பதிவு செய்யப்பட்ட அந்த ஹதீஸில் அந்த சம்பவம் எப்படி தொடர்கிறது என்றால், இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த மன்னர் சொன்னார், வாசல்களை எல்லாம் மூடிவிடு என்று சொன்னார். எல்லாம் மூடப்படுகிறது. அவர் சொன்னார், இந்த மாதிரியான உண்மையான வாழ்க்கை வாழக்கூடிய வெற்றிக்குமே வெற்றியை ஈட்டக்கூடிய வாழ்க்கையின் பரிசுத்த தன்மை உரிய சொந்தக்காரராக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட அற்புதமான போதனைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய இந்த மனிதர் நிச்சயமாக முன்னால் நம்முடைய நபிமார்கள் என்று சொல்கிறோமே அப்படிப்பட்ட ஜீசஸ் மோசஸ் போன்றவர்கள் எல்லாம் சொன்ன பின்னால் வருவார் என்று சொல்லப்பட்ட அந்த இறை தூதர் இவர்தான் என்று நான் மனமாக உணர்கிறேன். அவர் மட்டும் எனக்கு முன்பாக இருப்பாரேயானால் அவருடைய கால்களை என் கரங்களால் கழுவுவேன் என்று கூறினார். அவர் அறியாமல் அவர் சொன்ன உடனே அந்த சபையில் என்ன செய்யப்படுது அப்படி எல்லாம் முழுமணும் பேசுறாங்க. எல்லாம் கிறிஸ்துவர்கள் எல்லாமே முழுமணும் பேசுறாங்க. சில பேர் எந்திரிச்சு ஓட நினைக்கிறாங்க, கதவு கூட்டம் வருது, இப்படி நடக்கும் தெரியும். உடனே அவர் செஞ்சுக்கிட்டே சொல்றாரு, யார் கவலைப்படாதீங்க, நான் வந்து சும்மா தான் அவரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக சொன்னேன், நான் ஒன்றும் அவர் மேலே தனி மரியாதை வச்சுட்டே நினைக்காது அப்படின்னு சொல்லி மழுப்பி அவர் தன்னுடைய கொள்கைக்கு திரும்ப வருகிறார். அதாவது அவர் உண்மையிலே உணர்கிறார், ஏற்கனவே இருந்த நபிமார்கள் சொன்ன அந்த சொந்தக்காரர் அந்த அவர்களுடைய முன்மாதிரிக்கு சொந்தக்காரர் என்றெல்லாம் அவர் உணர்கிறார். ஆனாலும் பதவி போயிருவோம் அப்படிங்கிற அச்சத்தில் அவர் என்ன செய்கிறார்,
இல்லை இல்லை நான் சொல்றது சும்மா உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக, நீங்க நம்ம கொள்கையில எப்படி இருக்கிறீங்க பாக்குறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு என்ன செய்யறாரு பல்டி அடிச்சுட்டார். இங்கே அப்போ சுஃபியானவர்கள் அந்த அறியாமை காலத்தில் விரோதமான காலத்திலும் கூட நபியவர்கள் சொல்லும் போதனை என்று சொல்லி காட்டிய உபதேசங்களில் ஒரு முக்கியமான உபதேசம் என்ன, இரத்த பந்த உறவுகளை வேண்டுவது என்று சொன்னார். அருமையான பெருமக்களே, இதுல இன்னொரு ஹதீஸ் பின்னால் வருகிறது. முஸ்லீம்களை அறிவிக்கப்பட்ட ஒரு ஹதீஸ் அபூதர் திஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு தடவை, இன்னக்கும் சத்தஃதஹூன அர்தன் இஸ்கரு ஃபீஹல் கியாத், ஒரு நாட்டை நீங்கள் வெற்றி கொள்ள போகிறீர்கள், அந்த நாட்டில் கியாத் என்று சொல்லப்படும், அந்த நாட்டு நாணயங்களுக்கு கியாத் என்று சொல்லப்படும். அது என்ன, எகிப்து, அன்னைக்கு மிஸ்ரு சொல்லுவாங்க, அரபியில மிஸ்ரு சொல்லுவாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய எகிப்து. அந்த எகிப்த் நாட்டை பற்றி நபியவர்கள் சொல்கிறார்கள், பின்னால் நீங்கள் அதை வெற்றி கொள்வீர்கள். நபியவர்கள் சொல்லுகின்ற காலம் எத்தனை வருஷத்துக்கு முன்னால் என்னன்னா, எகிப்து நாடு ஏறக்குறைய உமருடைய காலத்துக்கு பின்னால் அது வெற்றி கொள்ளப்படுது. அப்போ ஏறக்குறைய 20 வருஷத்துக்கு 15-17 வருஷத்துக்கு முன்னால் நபியவர்கள் லட்சியம் சொல்லித்தான் எகிப்து நாடை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். ஒரு உணர்வோடு செயல்பட வேண்டும். அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக.